போது மாத காலமாக மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு சொல்லனா துயரங்களை நிதி சுமையை ஏற்படுத்துகின்ற வண்ணம் பல்வேறு கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி இன்றைக்கு தமிழகத்தை ஒரு போதைப் பொருள் மாநிலமாக மாற்றி சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து வேண்டும் என்பதற்காக பேரூராட்சி பகுதிகளிலே ஒரு நாள், நகராட்சி பகுதியிலே ஒரு நாள், ஒன்றிய பகுதிகளிலே ஒரு நாள், அதே போல வடக்கொன்றிய தெற்கொன்றியிருந்தாலும் அந்தந்த ஒன்றியங்களிலே தனித்தனியாக அதற்கு ஒரு நாள், மாநகராட்சி பகுதியிலே நகராட்சி பகுதியிலே ஒரு நாள், மாநகராட்சி பகுதியிலே பகுதி கழக வாரியாக அதற்கு ஒரு நாள். இந்த உயர்வு நிற்கும் நிறுத்தப் போவதில்லை. அடுத்த ஆண்டுக்கு ஒரு இன்னொரு 6% கூடும், அதுக்கடுத்த ஆறு, அதுக்கு மேல 6% கூடும். அப்ப அவங்க ஆட்சியில் இருக்கும் போது நாலு இது இன்னும் 4 வருஷம் இருந்துச்சுன்னா 24% கூடும். இல்லாமல் இதுக்கு மேல இப்பொழுதே இந்த மின்சார கட்டணம் இங்கே தாங்க முடியாத மக்களுக்கு நிதிச்சுமை பொருள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இன்றைக்கு இப்படிப்பட்ட கொடூரமான மக்கள் விரோத ஆட்சியை இன்றைக்கு சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. ஆட்சி பொறுப்பிற்கு முன்பாக வருவதற்கு முன்பாக என்னென்ன சொன்னார்களோ அதுக்கு நேர் எதிராக இன்றைக்கு செயல்படுத்துகிறார்கள். நான் கேட்கிறேன், இப்போ நீங்க அதே ஸ்டாலின் அதிவேற ஸ்டாலின் இது வேற ஸ்டாலின்னா அன்றைக்கு நீங்க பேசுறது என்ன வாயி, இன்னைக்கு என்ன பேசுறது என்ன வாயி, வடிவேல் சொன்ன மாதிரி அது நார வாங்கி இது இந்த வாங்கி அது மாதிரி அன்றைக்கு மட்டும் நீங்க இந்த கட்டணத்தை